ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 2023 ஒரு பொலிட்டிக்கல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன த டெவில்ஸ் டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் மூவியை தான் இந்த வீடியோ எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தில் ஹீரோ ஆளுங்கட்சியில் ஒரு மெம்பர் ஆயிருக்காரு. எப்படியாவது அடுத்த எலெக்ஷனில் வந்து தன்னோட பேர் வந்து தானும் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, சிஎம் ஏதோ ஒன்று ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. இதுக்கு ஹீரோட ஒய்ஃப் தான் பணம் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர சுத்து வட்டாரத்தில் எக்கச்சக்கமான கோடி கடனும் வாங்குறாரு ஹீரோ. பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஆளுங்கட்சியில் இருக்க ஒருத்தர் வந்து இவருக்கு அந்த பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு தூக்கி அந்த பதவியை கொடுத்துடுறாரு. இதனால காண்டாகி போயிடுறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சில தில்லு முள்ளு வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிடாரு. எதிர்கட்சியாக மாறி அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் தான் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு போட்டிடுறாரு. அந்த எலெக்ஷன் வர அதுலேயும் தோற்று போகிறாரு நம்ம ஹீரோ. இதுக்கப்புறம் ரொம்பவே நேர்மையாக ஜெனியூனாக இருந்த ஹீரோ சில ஃப்ராடு வேலைகள், ஃபோர்ஜரி வேலைகள் பண்ண ஆரம்பித்து அந்த இடத்த எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சேராத ஒரு கூட்டத்தோட கை கோக்குறாரு. இறுதியில் இந்த கை கோக்குறது அவருக்கு என்ன மாதிரியாக உதவிச்சு அவர் இந்த பதவிக்கு வந்து அவரோட நினச்ச அந்த சிம்மாசனத்தை அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த டெவில்ஸ் டீல் அப்படின்ற படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த சவுத் கொரியன் மூவிஸ் எல்லாமே இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நடந்த பல கதைகள் பேஸ் பண்ணி சவுத் கொரியன் மூவி வந்தாலும் இந்த கதைக்களம் கதை அப்படின்றது 1992 நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில உண்மைகள் பல பொய்கள் சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சத்யராஜ் மணிவேணன் சார் அந்த படம் பொலிட்டிக்கல் படம் நம்ம என்றைக்குமே மறக்க மாட்டோம். ஸோ அந்த படத்தை வந்து நமக்கு ஞாபகம் வந்துச்சு. அரசியல் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அரசியல்வாதி ஒரு ஒருத்தண்டையும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கதைகள் கதைப்பான். அவனுக்கு ஒரு வேலை செய்ய ஒருத்தன் பத்தாது. அவனோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவனுக்கு 10 வேணும். 10 10 வாக்கு முறையை குளிப்பான். அந்த 10 ஒன்றும் கூட நிறைவேற்ற மாட்டான். அந்த 10 தாண்டி 11 அவன் ஒரு ஐடியா வச்சிருப்பான். அந்த ஐடியாவை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவான் அப்படின்ற விஷயத்த இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அரசியல் அப்படின்றத வந்து நம்ம மேலாப்பில் பார்க்கும்போது ஒரே கட்சியில் இருக்க எல்லாருமே ஒரே மாதிரியே இருப்பாங்க அப்படின்னாலும் அவங்களுக்குள்ளே எவ்வளோவான தெல்லு முள்ள அடிபாடுகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு அரசியல் அரசியல் அப்படின்னு அரசியலில் ஊறி போன ஒருத்தன் தான் ஜெயிக்கிறதுக்காக என்ன விதமான கீழ்த்தனமான வேலைகளையும் இறங்குவான் அப்படின்றதையும் இந்த படத்தில் வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதை தாண்டி அரசியல் எவ்வளவு ராஜதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு எவ்வளவு தந்திரம் செய்யணும், எவ்வளவு நிறைய விட எவ்வளவு குள்ளத்தனமான கள்ள வேலைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த டெவில்ஸ் இல்லை எழுதிப்பாங்க. என்னதான் ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி என்னதான் இருந்தாலும் இங்கே யார் சிஎம்மா வரணும், யார் எம்எல்ஏயா வரணும் அப்படின்றத மேலே இருக்க, அதாவது ஒரு அரசியல் கட்சி இருந்தால் அந்த அரசியல் கட்சிக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான். ஸோ அந்த ஃபண்டிங் கொடுக்குற ஒருத்தன் தான் யார் வரணும் அப்படின்ற நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இந்தியாவில் இல்லை எல்லா நாடுகளையும் அது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. என்னதான் நான் அடுத்த சிஎம்மா அப்படின்னு சொன்னாலும் அந்த சிஎம்முக்கே அந்த ஃபண்டிங் வந்து கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு மாஃபியா, ஒரு நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு மாஃபியா. கூட பார்க்கவே வந்து ஒரு வேலைக்கார மாதிரியே இருப்பான். பட் அவன் தான் அதுக்கு மிகப்பெரிய ஹெட்டாக இருப்பான். ஸோ அதுவும் இந்த படத்தின் மூலம் நம்ம காமிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓஹோ அரசியல்லாம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு காமெடியாக ஒரு அரசியலை சொல்கிறத விட உண்மையாக சீரியஸாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது அப்படின்றது வேறு. பட் சவுத் கொரியாவில் இப்படி தான் நடக்குது அரசியல் அப்படின்னு சொன்னாலும் சவுத் கொரியா மட்டுமில்லை உலகமுள்ள அரசியல் அப்படின்றது இப்படி ஒரு ராஜதந்திரத்தோடு தான் இருக்கும். அதில் நிறைய குள்ளநெறிகளும் இருக்கும். அது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடைகளை குதிச்சுட்டா எல்லாரும் திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுதான் உண்மை. அந்த சாக்கடைகளை நம்ம ஒரு வாட்டி விழுந்த அந்த ஸ்மெல்லை நம்ம சுவாச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் நம்மளை விட்டு போகாது, நம்மளும் அதை விட்டு போக மாட்டோம். அது எப்படியாவது திரும்ப அந்த சாக்கடைக்குள்ள விழணும் அப்படின்னா நம்ம நினைப்போம். அதை தான் இந்த படத்தின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் இருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு பொலிட்டிஷியனாக சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படின்னாலும் அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. ஒரு ட்விஸ்ட் இருக்குது படத்தில், ஒரு டேர்ன்ஸ் இருக்குது. ஸோ கூடவே இருக்கிறவன் அப்படின்ற வந்து எந்த விதமான அரசியல் அப்படின்னும் போது எவனையும் நம்பக்கூடாது, கூட இருக்கவனே முதற்கொண்டு அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. தன்னோட அரசியல் லாபத்துக்காக அந்த நாட்டையே கூட்டி கொடுத்து அந்த அதன் மூலமாக அவர காசு எடுத்து கூட தான் ஜெயிக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் தயங்க மாட்டானுங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த படத்தின் உள்ள அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது சில பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்த மாதிரியே நமக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. பட் அது தெரில, அங்கேயும் நடந்திருக்கு இங்கேயும் நடந்திருக்கு, அதை நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஒரு
அண்ட் த்ரில்லர் கிரைம் மூவியா அந்த படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 மணி நேரம் பேசிக்காவே சைனீஸ் சவுத் கொரியன் கொரியன் ஃபிலிம்ஸ் எல்லாமே, அதோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இந்த படத்துலயே வந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அண்ட் நோ மோர் ஃபைட்ஸ் அண்ட் நோ மோர் செக்ஷுவல் கண்டென்ட் அண்ட் நோ மோர் அந்த அடல் கண்டென்ட், ப்ரூட்டல் காட்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னபடியா இந்த படத்தை தாராளமா நீங்க ஃபேமிலிஸோட பார்க்கலாம். டெஃபினட்டா எல்லாருமே பார்க்கணும். அரசியல் இப்படிதான் இருக்கும், இதுல இருக்கிற எல்லாருமே இப்படிதான் வேலை செய்வாங்க அப்படின்னு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அமேசான் பிரைம்ல வந்து இந்த படம் வந்து மல்டி லாங்குவேஜ் அண்ட் இன்க்ளூடிங் அவர் 5 or 6 லாங்குவேஜ் இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது, இன்க்ளூடிங் தமிழ்ல அண்ட் அஃபிஷியலா டப் பண்ணிருக்காங்க. டப்பிங் பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு நம்ம டெஃபினட்டா அரசியல் பத்தி நமக்கு தெரியாது அப்படின்னா இந்த படம் பார்த்துட்டோம்னா அரசியல் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு 10% ஒரு நாலேஜ் நமக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே வந்துடும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, குறிப்பாக அந்த கண்டென்ட். ஸோ அரசியல் இப்படி தான் இருக்குது, இப்போவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக ஆணி அடித்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி நியூஸ் இல்லைன்னா ஒரு ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.